गुड मॉर्निंग सर। थैंक यू सर। मुरुगानंदन। मुरुगानंदन सर। मुरुगानंदन। यस सर। गुड मॉर्निंग टू यू। यस सर। हाउ यू फीलिंग टुडे? सर फीलिंग वेल सर। सो मुरुगानंदन, कैन यू इंट्रोड्यूस योर सेल्फ, योर बैकग्राउंड? यस सर। सर आई एम मुरुगानंदन। आई कम फ्रॉम कोयंबटूर डिस्ट्रिक्ट ऑफ तमिलनाडु स्टेट। माय पेरेंट्स आर फार्मर्स। I have completed engineering in electrical and electronics. Then I had the opportunity to work with Rural Development of Tamil Nadu for 1.5 years. Then once again I got an opportunity to work with Tamil Nadu government in the Department of Cooperatives as a senior inspector. I have left and I have once again realigned with UPSC preparation. I am a freelance translator from English to Tamil, and that's what about me, sir. So we can start with this. Yeah. Muruganandam. Yes, sir. Few days back, there was a very tragic accident, a road accident in near Tirupur, your place, Coimbatore. Over 19 people were dead. Yes, sir. Why these accidents are happening, and what is India's ranking in the road accident? Sir, with the board's permission, can I use Tamil, sir? Because I have altered Tamil. So I just want to try at least one mark with Tamil. Can I do that? Okay, sir. Sir, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோடு ஆக்சிடென்ட்ல 2018 மட்டும் 1.5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் சொல்லுது. ரேங்கிங் வந்து எக்ஸாக்டாக தெரியல சார் எனக்கு. பட் இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அவேர்னஸ் சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிங்கிறது தெளிவாகுது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக இருந்தமே கூட டிரைவர் வந்து அன்கான்சியஸாக இருந்தனால அவர் வந்து அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த லெவலில் நம்மளால் கொண்டு போயிட்டு அவேர்னஸை சேர்க்க முடியலை அப்படிங்கிறதான் பெரிய ட்ராபேக் சார். அதுவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 15-45 வரைக்கும் இறந்து போகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ வந்து நம்மளால் என்ன தான் நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு போனாலும் நம்மளால் ரீச் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிறதான் இதில் பெரிய லேக்காக இருக்குது சார். இந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸை பொறுத்த வரைக்கும், அஸ் ஃபார் அஸ் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் கன்சர்ன், தெர் ஆர் குளோபல் கன்வென்ஷன்ஸ் அண்ட் இந்தியா இஸ் எ சிக்னிட்டரி டு தட் ஒன் ஆஃப் த கன்வென்ஷன்ஸ். இந்தியா ஹஸ் ப்ராமிஸ் தட் வி வில் பிரிங் டவுன் தி டெத்ஸ் கேஷுவல்டிஸ் அட்லீஸ்ட் பை ஹாஃப் நெக்ஸ்ட் டிகேட். சாலை விபத்துகள் இறந்து போகிறவங்கள அடுத்த 10 ஆண்டுகளில் பாதியாக குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க. நவ் த குவஸ்டின் இஸ் தட் தெர் ஆர் செவரல் ரீசன்ஸ் ஆர் சைட்டட் ஃபார் தீஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். எஸ் சார். Is changing the engineering patterns of the vehicles and the construction of the roads, vaganangaloda and the kattamaippu saaligaloda kattamaippula changes maatrangal kondu varudhu saali vibathugalla uyirilappa thadukku oduvuma appadina adha yaar seiyum yaar yaar adha initiatives edukkum? Yes sir. Sir vaganangalla physical engineering la nama changes pannalam sir. சேஃப்டி மெஷர்ஸ் சேர்த்துக்கிறது. ரெண்டாவது சாஃப்ட் இன்ஜினியரிங், லைக் நம்மகிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு டிரைவரோட டைமிங், அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அதை நோட் பண்ணுறது, அதன் மூலமாக நம்ம சாஃப்ட் இன்ஜினியரிங் மூலமாகவும் சேஃப்டி மெஷர்ஸை கூட்டலாம் சார். சாலைகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய வெல் எஸ்டாப்ளிஷ்டு மெத்தட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல, அதையும் நம்ம இது பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்களை பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நம்மளால் சாலை விபத்துகளை குறைக்க முடியும். இதை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்யணும் சார். இப்போ சாலை விபத்துகளில் அதிகப்படியாக உயிரிழப்புகள் ஏற்படுறது, தி இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ரோட் கேஷுவல்டிஸ் டூ டு ரோட் ஆக்சிடென்ட்ஸ், யூ திங்க் தட் இட் அஃபெக்ட்ஸ் தி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன் அ வே இட் ஆல்சோ டிஸ்டர்ப்ஸ் தி அட்லீஸ்ட் மினிஸ்க்யூ லெவல் த ஜிடிபி? உற்பத்தியை பாதிக்குதா? எஸ் சார், கண்டிப்பாக சார். ஃபஸ்ட்டு இதில் நம்ம இழக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்ஜினியர்டு எக்யூப்டு ஒரு ஹியூமன் கேபிட்டலை நம்ம இழந்துடுறோம். நம்ம இந்த 19 பேரில் பார்த்திங்கன்னா இறந்தவங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு ரிசோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாமே வந்துட்டு எஜுகேட்டட் பர்சன், வெல் எக்யூப்டு ஹியூமன் கேபிட்டல். அதை லாஸ் பண்ணுறது மூலமாகவே நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும் சார். இது ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட லாஜிஸ்டிக்ஸ் வந்துட்டு ஸ்பீடாக இல்லை. இந்த நம்மளால் வந்து போதிய அளவில் சாலை பாதுகாப்பு விதிகளை நம்மளால் மேற்கொள்ள முடியாதனால ஒட்டு மொத்தமாக லாஜிஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு லேக்காக இருக்கும். அதனாலேயும் கண்டிப்பாக ப்ரொடக்டிவிட்டி
குறையுது சார். குறையுது. கோயம்புத்தூர் வந்து யானைகள் வந்து அந்த பகுதிகளில் ஊடுருவதுன்றது மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கோயம்புத்தூர் ஒன்று. என்ன ரீசன் அது? நம்ம வந்து அதை பற்றி இப்போ மீடியாவில் போடும்பொழுது த மீடியா சேஸ் தட் எலிஃபண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடிங். ஆக்சுவலி த ட்ரூ இஸ் இட் த ட்ரூத் ஆர் வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் இன் யுவர் டிஸ்ட்ரிக்ட் சார்? கோயம்புத்தூர் மாவட்டம் 1950 இருந்ததுக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கு எடுத்து பார்த்தா க்ரோத், அந்த க்ரோத் பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இருக்குது சார். அந்த கோயம்புத்தூர் வந்துட்டு ஹார்டஸ்ட் ஆஃப் தி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற லெவலில் வெஸ்டர்ன் கார்ட்ஸோட கீழே இருக்குது. இந்த அளவு அர்பனைசேஷன் நடந்தனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாப்புலேஷன் வந்து அவங்களோட டெரிட்டரியில் யானைகளோட பாதையில் எலிஃபண்ட் காரிடரில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். அதனால பிரச்சனை வந்திருக்கு. ஸோ காலங்காலமாக யானைகள் போய்கிட்டு இருந்த வழிகளில் நம்மளோட டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ், ஹியூமன் பாப்புலேஷன் அங்கே ஷிஃப்ட் ஆனதுனால ஏற்பட்ட பிரச்சனை சார் இது. பட் எல்லா செட்டில்மெண்ட்ஸையும் நம்ம உடனே அகற்ற முடியுமா? ஹியூமன் பீங்ஸ் ஆர் லிவிங் தேர். ஹவு டு யூ டிஸ்லோகேட் தம் ஆர் ரீலோகேட் தம் சார்? இது பொதுவாக டெவலப்மெண்டல் வர்சஸ் என்வரான்மெண்ட் அப்படிங்கிற பிரச்சனையில் வர்றது. எல்லாத்தையும் நம்மளால் வந்து ரீலோகேட் பண்ண முடியாது. பட் வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த எலிஃபண்ட் காரிடர்ஸ் ஃபஸ்ட்டு சார். வி ஹாவ் டு கம் அப் வித் உயிர் வேலி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பயாலஜிக்கல் ரோட்ஸ் ஃபார் எலிஃபண்ட் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் அதிகபட்சமான இன்சிடென்ட் நடக்குதோ அங்கெங்கெல்லாம் நம்மளோட ரீச் அவுட் வந்து அதிகமாக இருக்கணும் சார். ஸோ என்னவே வந்துட்டு அங்கே மக்களுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுறது ஒன்று. யானைகள் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய மக்களை மட்டும் ஷிஃப்ட் பண்ணணும் சார். அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல் முதற்கொண்டு, அங்கே இருக்கக்கூடிய டூரிசம் செக்டர் முதற்கொண்டு, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோட்வே அல்லது வந்து ஒரு ரயில்வே வந்துட்டு யானைகள் காரிடரில் போகுதுன்னா நம்ம அந்த இடத்துல வந்துட்டு வி ஹாவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அங்கே வந்துட்டு நம்ம மரங்கள் உள்ளடக்கிய ஒரு பாதையை உருவாக்குவது அந்த மாதிரி செய்யலாம் சார். அல்லது அண்டர்க்ரவுண்ட் பாதையை உருவாக்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் டெவலப்மெண்ட்டை என்வரான்மெண்ட் கான்சியஸாக பண்ணுனா நம்ம நல்லா பண்ண முடியும் சார். ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன், யுவர் செகண்ட் சாய்ஸ் இஸ் ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ். எஸ் சார். நீங்கள் ஏன் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்படுறது? அப்படி என்ன பெருசாக இருக்குது? ஸ்பெஷலாக ஐபிஎஸ்ல என்ன இருக்குது? வாட் இஸ் ஸோ மச் ஸ்பெஷல் அபவுட் ஐபிஎஸ் அண்ட் வை ஷுட் த டாக்ஸ் பேயர்ஸ் மணி பி பெய்ட் ஆன் யூ டு பிகம் அ போலீஸ் ஆஃபீஸர்? ஜஸ்டிஃபை யுவர் சாய்ஸ். எஸ் சார். சார், மை ஃபஸ்ட் சாய்ஸ் இஸ் ஆல்ரெடி தேர். இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் தென் ஐ ஹவ் ஆப்டட் ஐபிஎஸ் சார். ஒட்டுமொத்தமாகவே இதில் இருக்கிற சர்வீசஸ் எல்லாமே நம்மளை இப்போ இந்த ஜென்ரேஷனில் ட்ரெயின் பண்ணிட்டு ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்மளை வந்துட்டு சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குது. ஐபிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு லா அண்ட் ஆர்டர் மேனேஜ் பண்ணுறக்கும், மக்களோட இருக்கிறதுக்கும், ஒரு ஒட்டுமொத்த ஸ்டேட்டில் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்குமான வாய்ப்புகளை தருது சார். அதனால நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன் சார். மற்றபடி எல்லா சர்வீஸுமே அததுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது தான். இதில் ஐபிஎஸ் வந்து அந்த ரேங்கிங்கில் வரும்பொழுது அதிகபட்சமான ஸ்கோப்ஸ், அதிகபட்சமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பீங் வித் த பீப்புள் அதிகமாக இருக்கிறதுனால ஐ ஹவ் ஆப்டட் லைக் தட் சார். Since you have told that you are from Coimbatore, which is in the western region of Tamil Nadu, why is it that this western region is standing out on all social indicators, then even industrialization, urbanization, compared to the rest of the state? If you want, you can reply in Tamil. Okay, sir. So your question is western region is doing well than Tamil Nadu? Yeah, in all indicators. Yes, sir. Justify with each, industrialization why it's more, sure, social sir. Development why it is sure, more. Sir. So first, ஒரு லேண்டில் மக்கள் வந்து டெவலப்டாக இருக்காங்க, இம்ப்ரூவ்டாக இருக்காங்க, இண்டஸ்ட்ரியலைஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ், அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ் as well as the weather condition, geography. That decides. அந்த விதத்தில் பார்த்தா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தேவையான வாட்டர் ரிசோர்சஸ், தேவையான லேண்ட் ரிசோர்சஸ், கிளைமேட் ரிசோர்சஸ் எல்லாமே இருந்ததுனால நம்மளோட ப்ரைமரி செக்டர் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் ஆச்சு நல்லபடியாக. அந்த அக்ரிகல்ச்சரோட அவுட்கம், அதோட ப்ராஃபிட் எதில் போச்சுன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், எஜுகேட்டிங் எஜுகேஷன் ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாத்துக்குமே அது ஸ்பில் ஓவர் ஆச்சு சார். இந்த ஸ்பில் ஓவர் ஆனதுனால நம்ம வந்து ஒரு இனிஷியேஷன் வந்து ஈஸியாக கொடுக்க முடிஞ்சோம். ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் ஜிடி நாயுடு வந்துட்டு கோயம்புத்தூர் சார்ந்தவர், அவருக்கு தேவையான
இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹியூமன் கேபிட்டல் செய்ய முடிஞ்சதுனால அவர் வந்து அப்ராட் போய் படிக்க முடிஞ்சது. அவர் ஒன்ஸ் அகெயின் வென் ஹி ஹவ் ரிட்டர்ன்ட், அவரோட நாலேஜ் இன் இண்டஸ்ட்ரியல் இன் எஜுகேஷன் செக்டர் ஒன்ஸ் அகெயின் ஹி ஹவ் கான்ட்ரிபியூட்டட். ஸோ ஸ்டார்டட் ஃப்ரம் த ஜியாகிரபி ப்ராலிஃபரேட்டட் இன் டு அதர் செக்டர்ஸ். ஸோ தட்ஸ் ஒய் த வெஸ்டர்ன் ரீஜன் இஸ் டூயிங் வெல் தேன் தட் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் தி சார். இட் ஈஸ் அட் த பாலக்காட் கேப், த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இஸ் அட் த பாலக்காட் கேப் அண்ட் ஆன் த வெஸ்டர்ன் காட் ஸ்கில்ஸ். ஸோ வி ஹாவ் ரிவர்ஸ் லைக் பரம்பிக்குளம், ஆழியாறு, நொய்யல், சிறுவாணி, பில்லூர், பவானி, ஆல் தீஸ் ரிவர்ஸ் ஆர் தேர். அண்ட் ஒன் பெக்யூலியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் ரிவர்ஸ் இஸ் இட் கேன் கெட் வாட்டர் இன் டூ மான்சூன்ஸ் ஆல்சோ. அண்ட் ஆஸ் அ பாலக்காட் கேப் இட் செல்ஃப் இட் ரிசீவ்ஸ் மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் which is not possible in the eastern part of the rest of the Tamil Nadu. So we have the water from the hills, we also have the water from both the rains. So that is the specific water resources which we have. But even if you say this Tirunelveli side, it has so many rivers, no? Like Tamirabarani, then Papanasham, like it's perennial that water. Yes sir. Then why that region couldn't be as developed? Yes sir. Sir, இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு ரீசன் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஊட்டி வந்துட்டு இந்த ஏரியாவில் பக்கத்து இருந்ததுனால, அந்த ஊட்டி வந்து பிரிட்டிஷாரோட அவங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு ஈக்குவலாக இருந்ததுனால தே ஹாவ் எஸ்டாப்ளிஷ் தேயர் எக்ஸ்பென்சன்ஸ் இன் ஊட்டி. தே ஹாவ் ஆல்சோ ரீச் அவுட் டு த கோயம்புத்தூர் விச் இஸ் நியர் டு த ஊட்டி. வி கேன் சி தட் லாட் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஈவன் இன் 800s ஹவ் ஸ்டார்டட். ஈவன் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆல்சோ தே ஹாவ் மேட் யூஸ் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸஸ் லைக் காட்டன் இன் தட் ஏரியா அண்ட் தே ஹாவ் யூஸ்ட் தட் இண்டஸ்ட்ரி ஆல்சோ. ஸோ தேயர் கான்ட்ரிபியூஷன் இஸ் தேர். So they have also contributed in a way which is not in the southern side. But they have equally developed Kodaikanal also, right, which is in the southern side. Then I'm sorry sir, there are some developments, but all the regions is also developed sir. There also we can see that they have also built industries, they have made it as a tourism industry also. That kind of development is there, but when it comes to ground area, அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் மோர் டெவலப்டு, பட் வி கான்ட் சே தட் தேர் இஸ் நோ. இன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு யூ வேர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் ரைட், வாட் வாஸ் யுவர் ரோல் இன்? சார் நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் சார், குரூப் டி போஸ்ட். நான் வந்து இருந்த 1.5 வருடங்களில் வந்துட்டு பேசிக் ஒரு ஆஃப் அண்ட் இயர்ஸ் வந்துட்டு பேசிக்ஸ் ஒர்க் பண்ணேன். ரிமைனிங் 1 இயர் வந்துட்டு எம்ஜிஎன்ஆர்ஏஜி செக்ஷனில் இருந்தேன் சார். ஸோ ஐ ஹவ் பின் லைக் though I was at the a writing post, but I had the opportunity to see that work eppadi nadandathu apdigirukana chances kedachathu, adha dhaan enoda role la irundathu sir. So Manreka is successful in Tamil? Yes sir. It has given lot of employment? Sure sir, lot of employment, lot of scope, lot of financial inclusion, lot of rural development. After all, it has empowered the woman also, because that's a very important thing. Women have started to move away from their home to a bank, they have started to use that money for something else. Adu vandu unmayalume oru nalla development, and especially in Tamil Nadu, in matha state liye nalla pannirukku sir. And this Tamil literature is one of your is your optional, right? Yes sir. So what are the other major Dravidian languages which are there? Yes sir. Sir, when it comes to Dravidian languages, we have Tamil, மலையாளம், கன்னடம், தெலுங்கு. தீஸ் ஆர் ஆல் த ரிஃபைன்டு லாங்குவேஜ். வி கால் தீஸ் திங்ஸ் எஸ் அ ரிஃபைன்டு லாங்குவேஜ். பிசைட்ஸ் ஆல்சோ வி ஹவ் அன்ரிஃபைன்டு லாங்குவேஜ், திருத்தப்படாத மொழிகள், பிகாஸ் தையர் டெவலப்மெண்ட் இஸ் ஆஸ் நாட் ஆஸ் மச் ஆஸ் தீஸ் ஃபோர், லைக் துளு, கொடகு, படகா, தீஸ் ஆர் ஆல் இந்த சவுதர்ன் ஸ்டேட்ஸ். வென் வி மூவ் டு த நார்தர்ன் ஸ்டேட்ஸ், வி டூ ஹாவ் ப்ராகுய் இன் த பலுச்சிஸ்தான் அண்ட் மால்தோ, ஒராங் அண்ட் கிவி, ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மால் லாங்குவேஜஸ் இன் தெலுங்கானா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ட்ரான்சன்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் த ஸ்ப்ரெட் ஆஃப் த ட்ரவிடியன் லாங்குவேஜ் சார். அண்ட் ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் லாங்குவேஜஸ், ஹவு ஹவ் தீஸ் லாங்குவேஜஸ் பீன் கிளாஸிஃபைட் ட்ரவிடியன், வாட் இஸ் தட் திங் விச் டிஸ்டிங்விஷஸ் தெம் ஃப்ரம் தி அதர் லாங்குவேஜ்? எஸ் சார். சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட 4 குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. இதை எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அதோட ரூட் வேர்ட்ஸ், they will search the root word, they will club it together, and then they can find that there is a difference between these two things, these basics. So root word vechikittu da avanga language classification aarambikkranga, adha base panni da avanga vandu differentiate pandranga. But sentence structure layum difference irukku sir. When we or a Dravidian language paathutingna, SOV pattern la irukum,
ஒரு யூரோப்பியன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்விஓ பேட்டர்ன். ஸோ அந்த மாதிரியான சிண்டாக்ஸ் பேஸ்டு கிளாசிஃபிகேஷன் இஸ் ஆல்சோ தேர். தீஸ் ஆர் ஆல் த பேசிக் ஆன் விச் த லாங்குவேஜஸ் ஆர் கிளாசிஃபைட். தேங்க்யூ சார். Okay. You, in your hobby, I see that you have some oratorial skills. Yes, sir. You have got some prizes also. Yes, sir. Isn't it? On what do you speak? Sir? Topics. Sir. It's an oratorial, oratorial competition. Yes, sir. What are the subjects that you talk on? Sir. இந்த அரட்டரிக்கல் ஸ்கில் அல்லது டாபிக் அப்படிங்கிறது ஸ்கூல் டேஸ்லேருந்து ஆரம்பிச்சது. அப்போ அங்கங்கே என்னென்ன நெசசிட்டி இருந்ததோ ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கெல்லாம் பேசினா, அதுக்கப்புறமும் ஒரு டிவி ப்ரோக்ராம்லலாம் சான்சஸ் கிடைச்சது சார், அதில் கூட நான் பேசியிருக்கேன். பட் டாபிக்ஸ் ஜென்ரலி விச் கம்ஸ் இன் டு மை மைண்ட் இஸ் அபவுட் லைக் சம்திங் ரிலேட்டட் டு சொசைட்டி, சம்திங் ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட்டா, சம்திங் ரிலேட்டட் டு கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ், சம்திங் லைக் தட். ஐ ஹவ் சூசன் லைக் தட். But later on, I couldn't do much in that area. On those days, I was doing like that, sir. You also read short stories? Yes, sir. Why short stories? Sir. Why did you choose? Because literature has got like poetry is there, novel is there, dramas are there. Why short stories? Sir, na poduvave puthagam padikkiravana inda inda he has the answer. Okay, sir. Then, okay, sir. I will try it in. So I do read books, from novels to poetry to general books. But this is a shortest event. So I have just picked short story reading. I used to read short story also. So I have chosen like that. Besides, our life itself is like a short story. So which is more art. What is the difference between a short story and a novel? Novel. Size, the theme, the plot, the time. These are all the difference between novel and short story, sir. When it comes to novel, it will proliferate into many areas. It will take much time and many character will come and clash with each other. Lot of explanation about the scenario will be there. But when it comes to short story, one character, protagonist, or another character, antagonist, both will clash with each other. One theme will be there, one event, one place, within maximum 20,000 words or minimum 1,000 words. This is what the difference between novel and short story, sir. You said our life is a short story. Yes, sir. Our life is a short story or a novel? Novel is for longer period. A short story describes one incident. Yes, sir. So, you can compare the life to a short story or a novel? Sir, when I think about the novel is more comprehensive always. Yes, sir. Isn't it? Yes, sir. A short story describes one incident, one particular thing only. Sir, when we consider the universe and when we consider our presence in this world, na vandu short story ah nenikiren ena Gandhi appadina avarku irukkakoodiya oru sila nigalvugal namakku mattum vandu nikku ovvoru uttrukkum avaroda vaalkai naavala irukkalam ana matravargalukku vandu adu oru chinna oru nigalva irukku sir. For a person, for an individual, life is a novel. For others, yes, sir. That is also true, sir. Okay, nice. Okay. Have you heard about randomized control trial? Yes, sir. What is that? அண்மையில் வந்துட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கின அபிஜித், மிஸ்டர் அபிஜித் அவங்க வந்துட்டு சொன்ன ஒரு கருத்து தான். அபிஜித் பானர்ஜி அவங்க சொன்ன ஒரு கருத்து ஆர்டிசி ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல். இட் டாக்ஸ் அபவுட் எக்கனாமிக்ஸ். ஹீ சேஸ் தட் we are assuming something, yes, but we have to find the truth on the ground level. Yes. So we have to apply whatever we can take. That concept must be applied and it should be based on data driven. So that should be randomized also. So adhu dhaan avanga sonna and the RTC concept, sir. Give me some examples. Those examples are quoted while writing about him. Those examples are quoted, like what happened in Africa, yes, or in our Astan. So tell me some examples, yes, sir. How it works. Yes, sir. A minute, sir. Dewarming in Africa. Yes, sir. Those middle African countries. Dewarming was the experiment. In Rajasthan, what was the experiment? Sir, I'm sorry, sir. I couldn't exactly recollect. Huh?
I couldn't exactly recollect that examples. Vaccination. Vaccination, people were not taking their children to the vaccine camp. Yes, sir. Yes, sir. Once they are given 1 kg of pulses, then they took. Pulses, yes, sir. But why do you think randomized control trial can be applied at a larger scale? These are the major criticisms. Why? Why can't be applied? Why? It cannot be applied to the whole economy. It cannot be applied. Yes, sir. Okay. Why do you think so? And the major criticism against randomized control trial, it only works at the mini level, only micro level. Sir, if I'm right, it may be because when it comes to macroeconomy, we have to consider lot of things which works correlatively, and then and there we can't apply this type of silos. So that may be the reason, but I'm not exactly know the reason, sir. What are the other criticisms against randomized control trial? It's very costly. Yes, sir. Okay, it can't be replicated even throughout the whole economy. Yes, sir. Because it has also failed. While this, like some schools there are teacher absenteeism. So they have given this camera in the class. Yes, that, sir. That really better the teacher's attendance. Yes, sir. But this experiment was not successful in case of nurses in a hospital. Yes, sir. This is the major criticism. Yes, and second, it's very costly. Okay, these are the two major criticisms against randomized control trial. Thank you, sir. Thank you, sir. Because an Indian has got, so read thoroughly about it. Sure, sir. Okay, thank you. Muruganandan. Yes, sir. You were a telecom engineer. Did your studies in electric and electronic engineering? Yes, sir. Got it. Telecom industry is in crisis. Yes, sir. Reading in the paper every day. Yes, sir. What about AGR? What is AGR? What is the full form? Full form. Yes, sir. Accumulated gross revenue. Gross revenue, sir. Yes, sir. How it is to be collected? There are certain instructions issued by the government of India. Yes, sir. How it is to be collected? Sir, that revenue which this telecom industry has to given to the government is there, but they couldn't repay it. And we couldn't collect it also. It has gone to the Supreme Court and they have ordered that it should be collected within time. But the telecom industries couldn't generate as much money they can. They have told that whatever we can, we give it to you. If we couldn't get it, we will do it by means of bank security, sir. They have told like that, sir. See, you have opted for IAS. Tomorrow as IAS officer or as a central service officer, 10 years from now, you are posted to Telecom Regulatory Authority of India, the umbrella body which controls, supervises the telecom operation in the country. And secondly, as on today, telecom is the lifeline of modern civilization. What role you can play 10 years from now? A minute, sir, please. I will think. Sir, 10 years from now, the technology and the reach of the telecom industry must be greater than that of what we are having. At the time, the globe will be connected by means of this data. So at the time, I will have to work about enabling the infrastructure to reach out all the corners, digital infrastructure, then regulating the telecom industry as such. That process will be with the administrative side. And awareness creations will also be our side, because we do have largest population in the earth. Even in 10 years, we may have some gaps where we have to work about their digital inclusion of the people. So in these three areas, there will be some scope for me, sir. You told, sir, that IPS is your second choice. Okay. Suppose tomorrow you are not selected for IS, you are selected for the IPS. What sort of technical upgradation you can bring in? Policy. You see, today, tomorrow, you know, US President is visiting two of our bigger cities, Ahmedabad, and next he moves to Delhi. How the police people are controlling the surveillance, highest dignitary of the world has come. How the surveillance can be done? Yes, sir.
And naturally, even in your own state, Tamil Nadu, earlier when I came to Tamil Nadu, there was only one police commissionerate. Now there are 9-10 police commissionerates. So how do you enrich the surveillance? Yes, sir. How do you do the technological upgradation? Yes, sir. Sir, the future will be in the hands of the cyber. So cyber security will be the most technological aspect of these kind of security systems, sir. At the time when it comes to mass security system, we can have cyber dome where all the informations which goes into that place can be censored, can be regulated. That concept can be used, sir. We will also have artificial intelligence based, machine learning based some technologies which can be helpful for from facial recognition to people movement to and lot of kind of other security issues can also be trained to the artificial intelligence machines. That will also be helping us, sir. So cyberdome and artificial intelligence and having lot of smart applications can be at the hand of the people, can be at the hands of the police, and it can be at holistically. So we can connect everybody in the technology based cyberspace, sir. So connection, the security aspects, use of technological innovations, all these kind of things can be included in policing, sir. Are you interested in cinema? Not much, sir. Recently an accident took place. Yes, sir. Tamil Nadu, Chennai. Why it has happened? What was the, is it actually all, they say all the money in cinema industry is knocked out by the producer and the major actors. Bigger actor and actresses take away all the money. And the foot soldiers who work for everything, they are deprived of all facilities. Why it is so? Is it organized or unorganized? Film sector. Yes, sir. Whether it is Tamil cinema or whether it is Hindi cinema or Telugu cinema. Yes, sir. Sir, it is not only in the cinema industry, but in everywhere we can see that those people who have the control over financial investment, who have the control over the technical aspects as well as human control, have the opportunity and capacity to take in away lot of wealth. But those who are under the layer are not getting as much. But when it comes to cinema industry, there also this problem is there. At the ground level, they couldn't get as much as they can. It is taken away from those investors, from those persons who have the technical as well as service based skills. So they are doing. So we can see that it's not organized as much. It's more or less unorganized. But that has to be that change. If at all we want to have some change, that has to be come from there, sir. What about Olympics? When will be the next Olympic? Where it will be played? And when it will be played? Yes, sir. The year of Olympics. Where it will be played? I'm sorry, sir. Tokyo. Japan, yes, sir. And there is a history with the Tokyo Olympic, is not it? What is the history? I'm sorry, sir. I'm not aware of it. Go through Olympics. Sure, sir. Sports. What is your hobby? Sir, short story reading, sir. Short story writing. Already the chairman has asked you. Yes, sir. Okay, fine. Chairman, sir. I just wanted to know that you were hearing that news about coronavirus. Yes, sir. If you are put at the district collector of a district, in a state, there already outbreak is there. So what steps you would like to take, or you would take, to contain and prevent the spread of this particular disease in the population? Yes, sir. If you are a district collector, yes, sir. How do you operate? A minute, sir, I will think and yeah. Sir, especially with respect to this coronavirus, the first thing which has to be done is quarantining the people, segregating the people from each other. So first I will stop public meetings, like public transportations, or if there is any event, or there is any like schooling, etc. I will first stop as a precautionary measure. So I will do that, sir.
Second, I will make the people to segregate themselves, among themselves, within a city or within a village, within a home itself. So that segregation part is there. So generally as a society, I have to segregate from other people, and even within them, we have to segregate. The secondary aspect is about offering and providing Medicare, medication help to these people. So I will, I assume that it is there in my district. So I will ask the state government and central government, I will put up the enough records to show that this is happening. I will get enough medication facilities, can be from human resource, can be from other medical assistance equipments, all these things I will get into, and I will send it to the, towards the people. The third one is about taking care of the people who are there, like taking care of everyday needs like food, medicine, water and all these kind of things. So that has to be also taken care of. Fourth one is about general security system, sir. I will make use of available resources to quarantine as much as we can do that, sir. So you are starting with the quarantine, then you talk about medical treatment. What about awareness? Panic among the population and all. So I think you are starting should be with the awareness. Yes, sir. What the disease? Yes, what precaution they can take? Because you cannot force people to segregate, no? Yes, sir. Public outreach has to be there. Yes, sir. Then you have to put the medical logistics, what you are talking about, within yes, and outside the district. Okay, sir. With all the stakeholders and all. Yeah. Okay, maybe you have to operate. Okay, sir. What is common between Mahabalipuram and Wuhan? Wuhan is in the news, Mahabalipuram is not in the news now. Recent or historic? Yes. Problem. Yes, sir. And link with the cases. Sir, I'm not exactly know the factor. If I am right, the Bodhidharma from Mamallapuram have gone there to that region of that Wuhan. So it may be the link between these two cities, sir. Second link, the summit between Mr. Modi and Mr. President. He was here. Yes, sir. Refer to that historical plus the current political dialogue, and then one last. Okay, sir. About language like SOV, SVO, and all. Yes, sir. That I understand syntax and all. So you got Dravidian language, you got Aryan. People say that Tamil is even older than Sanskrit, isn't it? There's one like difficult to prove and all. So why so much resentment against a language like in Tamil Nadu? They don't want to learn Hindi. I came in 97. I was not in IPS that time. I was in ignorant service. I didn't find a board written in English. I was struggling to read even English boards. So we are a three language country, isn't it? Your mother tongue is the first, then comes the national language, then comes English. But Kerala, that this thing is not there. Yes, and people speak Hindi here. Yes, sir. Learn Hindi. So why should that be opposition with them? And we are not one language country, you know, like Italy, France, and all. They learn only one. Yes, sir. The disadvantage for the population to learn another language or advantage? Sir. So when it comes to a language, it's about utility purpose. So not learning Hindi or learning three languages, both are there. I do agree with that. We can have a single language for those people who can converse with that. When it comes to Northern India, we can even have it as an official language. When it comes to other part of India, so I do feel that three languages is not necessary at this type of technological environment. We can make use of artificial intelligence based technology, so it may not be the problem in future. When it comes to Tamil Nadu and not learning Hindi, it's not like that, sir. In India, 5 lakh people per year are learning Hindi by means of Hindi Prachar Sabha. So the state as a Tamil Nadu have accepted two language policy, so they have opted for that matter. But still there is possibilities that they can learn Hindi as a language. But as a whole, when it comes to a country like India, learning three language or four language, when it comes to tribal people who don't even speak these three languages, he has to learn four language. So we can do something, sir. We can allow the people to learn their own language. We can reconnect these people by means of technology. Then there won't be the problem of not learning your language or not learning. Mother tongue, you don't have to teach, they will learn. Even if you stop, they will not stop. I'm talking about the other two languages. English is there, Hindi is there. I'm not saying whether you learn or not. Is it a politics or is it a something like resentment among the public or politicians misguiding them? Yes, sir. The political connection is also there. But
Tamil Nadu is thinking that two languages is enough. Speak six. My Punjabi is there, my Hindi is there, my English is there, my Malayalam is there, my French is there, I speak Swahili. Sure, sir. Language and all is an asset for you, because you talk about globalization. Same thing happens in the country, people travel across. Yes, sir. If you don't learn, you suffer when you go out of the state, isn't it? Yes, sir. So I'll tell you a small example, sir. When Mulayam Singh was the chief minister, he didn't want the children to learn English in the former schools. His son was studying in your school. Your son studying in US and all. You don't want the poor people children to study that. So this is what the politicians do in this country. Sir, it is there, sir, but... So what is in the common interest of the public, we should think of that. And another point which I would like to... I work in the Northeast, sir, state. Hindi is not being taught by government. Hindi is being taught by media. Every person on the borders will go to Meghalaya, go to Assam, they speak Hindi fluently, only for the television and movies. So media has... mass media has cut across all those boundaries and borders. Nowhere within the control of the government. Is the requirement number one, number two, the mass media. And you very well done. So we can close, sir. Okay. So yours? Yes, sir. Sir, you nalla English pesringla, sir? No, sir, it's not like that, sir. When I face one question which I haven't prepared or which I haven't thought process, then I will start to jitter. I couldn't find a word. I started to paraphrase. So when I can use with Tamil, at least have it in my mind, that then I'm okay with everything. So that gives some space, sir. So I thought of, I have put it in, I have done general studies also in Tamil. So I think more connect. I can chairman has to permit, sir. UPSC chairman has to permit it. Yes, sir. It all relates to the chairman. Yes, sir. If he or she agrees. Yes, sir. And we do have interpreter. Have given that in writing. Yes, sir. I have given, sir. And when sir said why IPS second option, you said my first option is IAS. Like that is like you're belittling IPS. Like say the good things about IPS rather than saying if I don't get IAS, then I'll be IPS like that. Yes, sir. The chairman, your technical knowledge, how it will fit in, as an engineer, how will bring technological upgradation in the police sector, policy. So you don't have to criticize any service. I am from the IPS. I am not touched about the service at all, isn't it? You talk question of facts. Somebody from IAS, somebody from the service. We are not here to criticize any service. You put up the points properly. But then also trap you. Why I asked that question was to trap you. Okay, sir. There may be. I was trying in the Tamil controversy, I was bringing anyway, think of that. Okay, sir. What is the interest of the public? We should only do that. Okay, sir. Then second is, sir was asking for the extents. I was the transport commissioner there. You know that the extent load is there every week. So they can carry 15 tons, 10 tons. This bugger was carrying 25 tons. There's one overload. He started from Kochi with the tires. Across the Valiya border, he was not caught. It's all driving. Every place he had to pay. I know it. My staff was corrupt. They were doing their nonsense. Nobody checks the weight. Even if you apply the brake, it will tilt. Overloading. And when I talk to the truck operator, the high-tech case is coming in Kerala. Non-enforcement, you always talk about education awareness. Awareness is not awareness, it's the spit, the corruption in the departments and all. So what you have to do is the technology. The vehicle crossing from Tamil Nadu to Kerala, Kerala to Tamil Nadu automatically gets checked how much is the weight. There's no human interface, that's what we are trying to do in Kerala. There's no human interface at all. Right from the originating point, everywhere it gets checked. And US and all, you cannot drive it to a lorry more than 8 hours. Police will take the keys. Electronic, even parking is in US, it is electronically regulated, electronic service. They will take the key, if they detect, they don't find, and they will give the key exactly after 8 hours. So that is the system we have to follow. Sir, yesterday's Hindu editorial, have you read that? Yes, sir. Detailed one. Yes, sir. Talks about the overall picture, how the World Bank, it says that around over $109 billion needed, to at least to minimize the deaths of India. Just go through that. Okay, sir. Indiscipline, lane discipline is not there, non-enforcement is there, public, if same Indians follow rules in the Delhi and all, they don't follow anything. Isn't it? It is enforcement.
with enforcement is the crux, not happening in this country, unfortunately. Public feels that I am wearing helmet for the police. It's not for helmet, it's for your family, your safety. For the own safety. That message has to be driven. Anything else, sir? Yes. When you are answering to some, look around. Because several times you were looking at me, not looking this side. At least the chairman. Okay, sir. That is the round table. Okay, sir. Where UPS you will be sitting, it is not like this. It will be round table. And sir is asking question, look at him, but turn your eyeballs around. All around. Isn't it? Okay. And try to smile a little more. Okay. Because it's a better question. Don't have to be tense. Be normal, this thing and all. If you don't answer any question, you can say, sorry. Okay. Somebody would like to know about it. You know, somebody may not, his mother can not be Tamil, so he finds it difficult. And he wants to know what reply he has given. Good. Okay. Sir. All the five members will be able to understand. If somebody is from Northeast, a member or an expert. He may not understand. He will be knowing colloquial Hindi. He will not know that colloquial thing. So he may not understand. When is it? So March 3, sir. March 3. Third. Coming 3, March 3rd. Just brush up something on economic survey today. Coronavirus is there. And now Mr. Trump is coming to the Yes, sir. Yes, sir. What? India relation for last 15 years, you can say. 9/11 and all the population. Okay, sir. Then we learn 1-3 elements. Then what happened last year? Shifting away from Russia. Towards. Yes, what technological fields and all, population and immigration level, like when it comes to terrorism and all, Masood sir. Yes, sir. They have with us, all these things and all, and what we can get out of that. Then GSP. Okay, sir. GSP. That 6 million worth of Indian exports impacted by that. So just brush up that, and what we expected from this, it may be happening next 2 days. Okay, sir. That historical. Okay, sir. They may ask that. Okay, sir. Why they have chosen Ahmedabad? Every president they want to bring to Ahmedabad, whether Xi Jinping or Trump, why not to Chennai? Another question. I do feel that maybe the prime minister connected with his own. The town. Prime minister for the country is not from Gujarat, no? Prime minister of India, not of Gujarat. He cannot say in the interview that prime minister is pro Gujarat, like that he cannot. Oh yes, sir. Hold on, he cannot. Prime say minister like this. Is for India. Generally, avoid any one political issue, isn't it? You have to be non-partisan. Just I'm giving food for thought. Okay, sir. So why like bullet train goes to only Ahmedabad from Mumbai? Chinese president only comes there. US president comes only there. Why not he goes to other states? I will read about. Think about that. Don't talk in the interview. Historical significance of Ahmedabad as a city, starting from Gandhi. Okay, Ahmedabad is a technological hub, yes, sir. Knowledge hub, yes, sir. Father of the nation and Mahatma Gandhi. Indian Institute of Management. He want to vision like that, isn't it? Yes. That something about that CAA he will ask for. Yes. NPRCAA. What is the issue? And without taking sides and all, and we resolve it in the spirit. What is actually rules and... Just brush up. Okay, what do you... The hesitation is going on in Chennai now. Yes, sir. Last. Marshallman Pit, yes, last about 1 week. 10 days. What are your stand on that? Isn't it? Matter is before the Honorable Supreme Court. We are going to use the process called judicial review. What is judicial review? What should the government do? Budget. Budget is just presented. Yes, not even a month. 2020 budget. Budget highlights. Definitely. And something about hobby and all that, may I ask you. Oscar Award. You can say short stories have like very subtle message it conveys in a very easy way. So, you prefer short stories because of that. Like usually it covers social issues. Yes, right? Sir. Whereas novels are like, say, an incident like that. Yes, I mean, sir, a life or something, or it can be a thriller. Sir, like also, he can answer in English. What? Sir, but when it comes to... No, what happened? It will satisfy the body. Five members, everybody will be satisfied. It is the widely spoken language in India. You can say it is the national language, everybody will understand. You're speaking more than average. When you were replying to Sarangi sir, he is from Odisha. I am from Bengal. But I know Tamil, having spent my whole life here. Okay. He is not aware. So, Delhi, you may meet somebody may be supporting you. Sir, when he may not be able to support you because he has not understood your reply.
So the problem comes when one member asks about tell me a short story. There my translation goes. Rarely you use. You are doing very well in English. You can be both. If somebody understands Tamil, speak Tamil. Otherwise, talk English. Okay. Otherwise one member has to translate to the interpreter. What translation he will give? You do not know. Okay, sir. I will do. You got only around 1 week time. Just brush up. Yeah. Go in time. Now weather is very nice. I think your dress is appropriate. Okay, sir. Thank you, sir. And another small thing, when an Indian is getting Nobel Prize, read a little more about it. The basics. You don't can put the details. The basics. Okay. And since the member asked on adjusted gross revenue, the problem started in October. Supreme Court first rejected the calculation of the telcos. Then only they are telling now that you pay like this. But the problem started there. So what are the other things that the Supreme Court accepted? The department's definition of adjusted gross revenue. You have to go historically. Before 99, it was basically licensed. When Pramod Mahajan was there, before the election, they came to revenue sharing. They never shared the revenue. Yes, sir. There was a dispute of the revenue, what the cost of the revenue. Yes, so AGR from government side, it includes the foreign exchange corporate, so many things are there. So they said could not pay. They didn't pay. It's not a question of could not pay. They didn't pay because matter is pending before the court. This is the way the companies do. They drag it and now they have to pay. Huge money. They should provide for that in case they lose the battle and all, they have to pay to the government. They should have kept the money separate. Now they cannot say that I don't have the money and all. That you have to do. So you go to the historical this thing. Okay, not sir. Only the volume, what exactly is happening. But they didn't pay that time because waiting for the relief from the Supreme Court, High Court and all those things. But now they have to pay. So first was licensing, then comes revenue sharing, then revenue sharing the dispute over the AGR and all. Our calculation, their calculation, what is revenue? You just go through that. Sure, sir. So, otherwise, it's very good. I don't have much to add. Yes, sir. Wuhan, just refer to historical perspective. The president came here. Xi Jinping, he was there. Yes, sir. He was here, I know. But I thought of ancient history, so... Why we chose the Mahabalipuram was the historic reason was that. Okay, sir. You can link it with Wuhan. Historical. Okay, sir. So, that's all. You will do well. All the best. All the best. Thank you, sir. Thank you, sir. Yes, sir. What is that wire? I said this is for the okay, mics. Don't carry UPSC. UPSC or not? They won't give, sir. Thank you, sir.